விசாரிச்சு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம என்ன ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டமல் தீரமாக ஹோமம் ஆயிடுச்சோம். ஸோ மெயின் இது தீரம் அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்கும் முன்னாடி ஜெனரலாக என்னென்னா கொஸ்டின் குரூப்புன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் குரூப்புன்னா ஜி பை கே ஆக்சுவலாக அந்த ஃபண்டமெண்டேபா ஹோமோமார்பிசம் என்ன சொல்லுதுன்னா லெட் எஃப் ஜி கோஸ்ட் ஜி டேஷ் டி அண்ட் எபிமார்பிசம் அண்ட் கே பி த கேர்னல் ஆஃப் எஃப் தென் ஜி பை கே இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டேஷ். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பிலிமினரிஸ் கான்செப்டா ஜஸ்ட் கேர்னல் தான் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தென் கொஸ்டின் குரூப் தென் இஸ் ஜி பை ஜி ஜி பை கேனா அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஆக்சுவலாக ஜி பை கேலோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி இஸ் இஸ் அ கோஷன் குரூப். ஸோ கோஷன் குரூப்லோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜி தட் இஸ் டிவைட் பை ஜி டிவைஸ் கோஷன் குரூப்லோட எலிமெண்ட்ஸ் வந்து ஜி பை கேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜி பை கே என்று சொல்லும்போது ஜி பை கேலோட எலிமெண்ட் என்ன எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஏ ஏ ஜி இஸ் அ குரூப். ஓகே ஸோ வி டேக் த ஒன் எலிமெண்ட் இன் த ஜி சச் த எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஜி டிவைஸ் கே தட் இஸ் கே ஏ சச் த A belongs to G. So, அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜி டிவைஸ் கேனா கே ஏ ஏ சச் த சாரி ஏ சச் த கே ஏ சச் த ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்போ ஜி ஜி டிவைஸ் கே தட் இஸ் ஜி பை கேலோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் குரூப்லோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஏ கே ஏ ஃபார்மெட்ல இருக்கும். ஓகே ஒன்று ரெண்டாவது கேர்னல் ஆஃப் எஃப்னா த கேர்னல் ஆஃப் எஃப் கேர்னல் ஆஃப் எஃப் மீன்ஸ் கேர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு that is f of x is equal to e dash that is e belongs to g such that x belongs to g such that f of x is equal to e dash is the identity element g dash e is the identity element g. So அடுத்து so epimorphism is epimorphism means is a homomorphism. Okay actually this homomorphism means homomorphism mean f of the dot is the operator f x dot y is equal to f of x and f of y f of x dot y is equal to f of x and f of y. Then isomorphism means say f of x dot y is equal to f of x and f of y. So isomorphic means it is a epimorphism. Okay so f of x dot y is equal to f of x and f of y and f is 1 to 1 and f is onto. Okay so f is 1 to 1 mean so f of x is equal to f of y implies x is equal to y. This is a basic definition. இதெல்லாமே என்ன ரிலேஷன்ஸில் உள்ளது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆனது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஐ இம்ப்ளேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்கிறோம். அதே மாதிரி எஃப் இஸ் ஆன் டு சப்போஸ் ஒன் ஃபங்க்ஷன் எஃப் ஜி கோஸ் டு ஜி டேஷ் ஹி செட் பி ஆன் டு தேர் இஸ் த ஒன் எலிமெண்ட் இன் தட் தென் எலிமெண்ட் இன் ஜி டேஷ் சச் தட் ஸோ எஃப் ஆஃப் ஏ ஆர் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் வி டேக் த ஒன் எலிமெண்ட் ஏ டேஷ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ஜி டேஷ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் f of x is equal to y and சொல்லலாம் or f of a equal to a dash இது ஆன் டு. ஓகே சோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் f of x is equal to f of y plus x is equal to y. ஆன் டு மீன்ஸ் we take the one element the z dash such that f of x is equal to a dash so the range is equal to codomain. ஓகே இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் தியரம். இது தெரிஞ்சா ப்ரூஃப் நம்ம ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இது தியரத்துக்குள்ள போடுவோம். ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுதுன்னா f g equals to g dash and epimorphism and k be the kernel of f then g by k is isomorphic to g dash. So you have to prove g by k is isomorphic to g dash. G by k is isomorphic to g by k is isomorphic to g dash. So we take the one function g by k so I so actually prove g by k is isomorphic to g dash. So first we define the function let phi g by k is goes to g dash by phi of ke so g by k oda elements alla endi irunnu sonna ka element ah irukku. So we take the one element there is this la or element irukum idu or element irukum so your phi of g by k element is equal to g dash oda element. So g dash oda elements epdi irukum nadu f g goes to g dash by g mod. So we take the one element in that that g that is here the format is f of a so one element a is one element in g na so f of a is equal to g dash loda element. So adhe maari enna solranna so phi g by
pi g by k is goes to g dash pi, pi of g by k, so pi of k a equal to g dash level elements. G dash level elements are empty, go f of that forward level, f of a level. So pi of k a equal to pi f of a. So we put it over there. Now, pi, we just f of g goes to g dash pi, and if we mark it, so g dash level elements are empty, go f of a level element, and then f of a equal to some g dash level. Go this, add this. இது அப்படி டிஃபைன் பண்ணோம் பை கே ஆக்சுவலி திஸ் பை இஸ் டிஃபைன் பை ஜி பை கே இஸ் கோஸ் டு ஜி டாஷ் பை இதில் உள்ள எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் இதில் உள்ள எலிமெண்ட்டும் ஈக்குவல் டு சொல்லலாம் ஸோ பை கே ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இட் பை கே ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை இஸ் வெல் டிஃபைன் ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பை இஸ் அண்ட் ஹவோ ஹோமோ மார்பிசம் அண்ட் ஒன் டு ஒன் ஆன் டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா வெல் டிஃபைன் இதில் டிஃபைனாக இருக்கிறதா அது செக் பண்ண போகிறோம் ஸோ வெல் டிஃபைன்னா த கான்வர்ஸ் ஆஃப் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ இந்த நேரம் நம்ம மாறி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி பை ஆஃப் கேஏ தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு தட் ஸோ பை இஸ் வெல் டிஃபைன் ஓகே ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் இதில் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம் கேஏ ஈக்குவல் டு ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பை இஸ் வெல் டிஃபைன்னா கேஏ ஈக்குவல் டு ஃபார்முலா ஸோ கேஏ ஈக்குவல் டு KB. So KB equal to KA implies pi of KB is equal to pi of KA to prove one more. Okay. So we take the LHS. KB is equal to KE. So here we have left to go sets. Fundamental theorem of, sorry, the Lagrange's theorem is one of the four theorems. What do we have to do? AH is equal to, AH is equal to, that is one theorem. HA, HA is equal to HB implies AB knows belongs to H. This is the theorem. அதே மாதிரி தான் இங்கே என்ன வருதுன்னா கேபி ஈக்குவல் டு கேஏ கேபி ஈக்குவல் டு கேஏ கேபி ஈக்குவல் டு கேஏ இம்ப்ளைஸ் ஏ பி நோஸ் பிலாங்ஸ் டு கே இஸ் இஸ் அப்ளைட் தியரம் ஓகே ஏஹெச்இஸ் ஈக்குவல் டு ஏஹெச்இஸ் ஈக்குவல் டு ஹெச்பினா ஏ பி நோஸ் பிலாங்ஸ் டு ஏ பி நோஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஸோ அந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம எழுதியாச்சுன்னா கேபி ஈக்குவல் டு கேஏ ஸோ ஏ பி நோஸ் பிலாங்ஸ் டு கே கே என்ன சொல்லியிருக்கோம் கேர்னல் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்கோம் ஸோ திஸ் ஏ பி நோஸ் பிலாங்ஸ் டு கே இம்ப்ளைஸ் K is a kernel of F, so F of K minus is equal to identity. How can I tell you that? So kernel of F, na, kernel of F, G equals to G dash is a kernel of F, na, F of X equal to E dash. Adhemari, A minus belongs to K, na, K, F of, that is K into Chulupuri, F of A minus equal to E dash. So that is, F is an epimorphism, F is an epimorphism, or homomorphism, that is F of A minus is equal to E dash. So, F is an homomorphism, that is F of A in F of B, B inos equal to E dash. Then, post multiply and F of B and both say, render say the F of A and program. If you want to do F of A in F of B inos in F of B equal to F of B dot E inos equal to, so that is F of A in F of B, so F of A in the, F is an homomorphism, so that is F of B knows and B equal to F of B in the E dash. That implies F of A in the B knows that is F of E in the F of E equal to F of B. Okay. So that implies F of A, F of E equal to E dash since kernel of F. So F of E equal to E dash. So E dash equal to F of B. So that implies f of a equal to f of a. So x is equal to y implies f of x equal to f of a. So pi of k a equal to f of a. So x is equal to y. And then what? So pi of k a equal to null. K b equal to x is equal to y implies f of x equal to f of a. So pi k b equal to k a implies pi of k b equal to pi of k. So that is f a equal to f b. So that is implies pi of k a equal to pi of k b. This pi is well defined. Now, second step, pi is 1 to 1. Step 2, pi is 1 to 1. So, 1 to 1 means f of x equal to f of y implies x is equal to y. So, adhe maari rendu term eduthu, actually this is the reverse order la porom. Eppadi edukrom? X equal to y implies f of x equal to f of y. Paarunga, reverse la porom. So, pi of f of x equal to f of a, pi of k a equal to pi of k b. Okay, so that means pi of k a equal to pi of k a and every define what you call pi k g divides k equals to g dash f of a. That is f of a equal to f of b.
So that implies f of a is f of a in the e dash equal to f of b. This is the converse lep on above. That implies f of a in the f of a in the then e dash. So that is equal to f of e equal to f of b. Okay. So that implies f of a in the f of e, that is f of b in the b knows equal to f of b. F of b. So that implies f of a in the f of b in the f of b knows equal to f of b. Okay. Then so that is equal to that implies f of a in the f of b in the f of b knows. So f of b dot f of b knows equal dot pre multiply on both side, post multiply on b and both side, that is f of b knows equal to f of a dot f of b dot f of b knows equal to f of b, that is f of a. So that is equal to f of a in the f of b knows is equal to f of b. So that is equal to, you can apply the cancellation law, f of b, here this is f of b, so that is f of a dot f of b in b in the minus equal to f of b. So that is equal to cancellation law, what do you know, f of a, that is f of b, f of a, f of b knows equal to f of b. So cancellation law implies f of a f of b knows equal to identity. So that is equal to identity. So that is equal to f of a. Actually prove x is equal to y implies f of x equal to f of a. Very different. Pi of x equal to pi of y implies x is equal to y. So ki equal to kj ni solla porom. So pi of a into that is called pi of a f of a equal to f of b. F of a knows, so that is f of a and f of b knows equal to e, f of a b knows equal to a identity. So f of a knows belongs to b and then a b knows belongs to k. So a b knows belongs to k and another k a equal to k. And the third layer k a equal to k. So pi is 1 to 1. So pi of k a equal to pi of a b implies x is equal to y. Then on to true g pi g divides k goes to g dash is on to, you know, proof on above claim step 3, this is on to. Okay, so what is to be on to, we take the one element in that g dash range is equal to one, either element and the element and the number here. Okay, so that is equal to pi of, okay, so actually since f g goes to g dash is on to, so that is f of x is equal to f of x is equal to f of x is equal to some f of a nu kudukana, f of a equal to a dash nu kudukanga, f of a equal to f of a equal to a dash. Okay, f of a equal to a dash. Hence we prove pi of this, that is pi of k a equal to pi of this element is equal to idu sonna pol, that is pi of k a. What is pi of k a? Already proved. Already we find pi of ka equal to f of a. What is f of a? A dash. So pi of ka equal to a1. Third step, on to. Since f is on to, that is f of a equal to g dash. So element alla f of f of is be irukum, f g equals to g dash. So f of a equal to a dash. So actually find pi of zero element is equal to idu solla porom. So pi of ka equal to f of a. F of a equal to a dash. So pi of ka equal to a dash. So pi is on to. Now, finally, claim. Pi is an homomorphism. Pi is an homomorphism. Pi is homomorphism. Step 4. So, what do you mean by homomorphism? Pi of the two elements is equal to pi of first element into pi of second element. That is, pi of two elements, k a into k b. Is equal to pi of, what is ka in ka in solumbodhu quotient element. So quotient element ekku irundhala pi of kab. Okay, pi of kab. What is pi of kab?
So pi of KAB is equal to f of x. So that is equal to pi of KAB. Pi of KAB. So pi of K is equal to f of x. So f of AB. Since f is a homomorphism, f of A in the f of B. So that is, what is f of A? Pi of KAB. What is f of B? Pi of KB. So pi of KA dot KB equal to pi of KA dot pi of KB. Pi of KB. Pi of KB. Therefore, step 1, pi is well defined. Second step, pi is 1 to 1. Third step, pi is on 2. The finally we claim pi is a homomorphism. So pi is a homomorphism. So using these all conditions, G by K is isomorphic to G. So the conclusion of the theorem is F G equals to G dash is an epimorphism and K is the kernel of F. Then G divides K is isomorphic to G dash. So ஒரு ஃபங்க்ஷனல் மாடல் என்ன பண்ணா சிம்பிளா என்னன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டெப் தான். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம், பை ஜி டிவைஸ் கே இஸ் ஐஸ் கோஸ் டு ஜி டாஷ் பை எஃப் பை ஆஃப் திஸ் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ணிட்டு பை இஸ் ஆ வெல் டிஃபைன் சொல்றோம், 1 டு 1 சொல்றோம், தென் ஆன் டு 1 சொல்றோம். ஃபைனலி கிளைம் பை இஸ் ஆன் ஹோமோமரிசம். வெரி சிம்பிள் தியரம். இது அடிக்கடி கேட்கற யூனிவர்சிட்டி क्वेश्चंस அடிக்கடி கேட்பாங்க, எம்எஸ்என்எஸ்ல கேட்கறாங்க, மாடர்ன் ஆல்ஜிப்ரால. தென் நம்ம அல்ஜிப்ரா நம்பர் தியரிலையும் மெயினாக கான்செப்ட் தான் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் குரூப் ஒரு யூனிட் இருக்கு, அந்த யூனிட்லேயும் ஸோ மெயினாக அந்த கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப யூனிவர்சிட்டிஸில் கேட்குறாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த பண்டமல் தியரமா ஓமா மாஜிசம். ஸோ அதனால இதை படிச்சுடுங்க, எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். ஆக்சுவலாக நாலே நாலு பாயிண்ட் தான், பை இஸ் வெல் டிஃபைன், 1 to 1, ஆன் டு ஓமா மாஜிசம். ஸோ இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ரூஃப் அடுத்த வீடியோவில் இன்னும் ப்ராப்ளம்ஸோட அப்ளைடு ப்ராப்ளம்ஸ் லெக்ராஞ்சி தியரம் அப்ளை ப்ராப்ளத்தோட நம்ம மீட் பண்ணுறோம்.